இனி கடக்கலாம் நல் விதிகளை இனி படைக்கலாம் இளமையே புது தலைமையாய் கோலோச்சலாம் டாக்டர் சுபா சார்ஸ் எனக்கு 60 இயர்ஸ் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி நான் ஆர் ரெட்டியப்பட்டி அப்படின்னு ராஜபாளையம் ரெட்டியப்பட்டியில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணேன் 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 4 and 3/4 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ராஜபாளையம் ஜிஹெச் அப்போ ராஜபாளையம் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு மெரிட்டோரியஸ் சர்வீஸ் அவார்டு டாக்டர் இவர் கலெக்டர் ஞான தேசிகன் அவருடைய இதில் அந்த ரெஃப்யூஜிஸை நல்லா பார்த்தது அதுக்கப்புறம் நல்லா எல்லா இடத்துலையுமே என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் 100% அச்சீவ் பண்ணுவேன் 100% அச்சீவ் பண்ணேன் இப்போ அது கிடைச்சது அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு ஜாபை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேபி பிறந்து இறந்து போச்சு அதுக்கு அடுத்தது இன்னொரு பேபி எப்படியாவது என் பிள்ளைகள் மூத்த 2 பிள்ளைகள் இருந்தாங்க பிள்ளைகளுக்கு இது ஒரு ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிட்டு வாழாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ காட் அனதர் சைல்டு அப்போ வந்து எனக்கு பிபி சுகர் அது இதெல்லாம் சேர்ந்தால் தான் ப்ரீவியஸ் பேபி இறந்துருந்துச்சு பட் அடுத்த பேபி ஒரு 10th month நான் பிறந்துட்டேன் ப்ரீமெச்சூர் பாய் அதுக்கப்புறம் எல்லாரும் பேரையும் கேட்பாங்க அது 5வது குழந்தை எனக்கு என்ன அவனுக்கு உள்ள பக்கிறது தான் வேலையா அப்படி கேட்பாங்க அதனால நான் அதுக்கப்புறம் ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு உட்காந்து படிச்சு எழுதி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சா தான் நான் படிக்க முடியும் ஏன்னா என் ஃபேமிலி பிள்ளைகள்லாம் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நான் ஒரு சைக்கியாட்ரி மெடிசன் எனக்கு அது ரொம்ப ஃபேசினேட்டிங் சைக்கலாஜிக்கல் மெடிசன் நான் பண்ணி போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் முடித்தேன் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆனேன் ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கேட்டுனேன் ஸோ அப்படி நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அரசியலை தவிர எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ அரசியல் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை பட் பக்கத்துலேயே போக முடியாது லேடிஸ் வந்து அந்த அரசியலுக்குள்ளே இறங்கி அது எங்களை ரிப்பல் பண்ணும் நாங்கள் பக்கத்தில் போய் இறங்க முடியாது பட் மக்கள் நீதி மையத்தில் ஜாயின் பண்ணேன் அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது ஆன்லைனில் ஜாயின் பண்ணிட்டு நான் அமைதியாக இருந்தேன் அப்போ எனக்கு என்னாச்சு நாங்கள் வந்து செடி நடுவோம் மரம் நடுவோம் ஆக்சுவலாக தாகம் ஃபவுண்டேஷன் எங்கள் சின்ன மகன் ஒன்று தொடங்கியிருக்கலாம் அந்த தாகம் ஃபவுண்டேஷனில் ஃபுட்டு போய் கொடுப்போம் கொரோனா லாக்டவுன்லலாம் எங்களுக்கு நிறைய மாநகராட்சி ஃபுல்லாக நாங்கள் தான் பேக்கை தான் பேக்கப் பண்ணோம் ஈவன் ஃபயர் சர்வீஸ் அவங்க எல்லாம் லாக்டவுன் ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து சாப்பாடு நாங்கள் போய் வேன் போய் நின்றுச்சுன்னா வரிசையை வந்து வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் என் மகன் என்னை செஞ்சால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கினான் ஒரு மரத்தை ஒரு சின்ன பையன் நட்டுனான்னா அதுக்கு 60 ரூபாய் இன்சென்டிவ் கொடுப்போம் அலாங் வித் தட் அவங்களுக்கு மார்க்ஸும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல பட் நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் செடி மரம் வளர்த்தோம் செடி வளர்த்தோம் அப்போ நான் எப்போவுமே அது ஒரு கிராமம் ஒரு லேடிஸை கூட்டிகிட்டு போய் சோஷியல் சர்வீஸ் நின்னாலே ஃபஸ்ட்டாக இதில் அட்ராக்ட் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் நல்லா அது ஞாபகம் வச்சுக்கணும் சமுதாய சேவைன்னு பண்ண இறங்கணும் வி வில் அட்ராக்ட் நாட் குட் பீப்புள் வி வில் ஃபஸ்ட் அட்ராக்ட் பேட் பீப்புள் அப்போது அண்ணும் அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் ஆனால் அப்படி வா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே சொல்லுவேன் இங்கே பாரு நான் தங்க முட்டை எடுத்து வாத்து ஒரே நேரம் என்னை வச்சு சமைச்சிடாது சமைச்சு சாப்பிட்றாத ஏற்று தே டிட் தட் இப்போ நான் கொடு அதை கொடு இதை கொடு எல்லோரும் முன்னாலே வச்சுட்டு பிறகு நாங்கள் 1000 சாப்பாடு கொண்டு போயிருந்தேன் பிரியாணி கொண்டு போயிருந்தேன் அங்கே வச்ச லேபரர்ஸ்க்கு அந்த ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்ட்டு பட் அந்த 1000 பிரியாணியும் வேஸ்ட் ஆச்சு ஏன்னா இவங்க என்னை அப்படி சூழ்ந்துக்கிட்டு அதை கூட இதை கூட இப்படி அப்படி எல்லோரும் முன்னாலே வச்சு கேட்குறது இத்தனைக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் காணாதுன்ட்டு நான் டெல்லியில் என் மகா இறந்து போயிட்டேன் அவர் என்னோடய மகா வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் பேபிஸு அதோடு அவளுக்கு கேன்சர் வந்து இதாகிடுச்சு ஸோ அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கேர் கிவ் பண்ணும்போது தே வில் ஹாரஸ் மீ இங்கே வந்துட்டு பணம் கொடுங்க இன்னும் பணம் கொடுங்க இன்னும் பணம் கொடுங்க அப்புறம் என் ஹஸ்பண்டு தலையிட்டு நீ அவங்கள்ட்ட பேசக்கூடாது என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை பார்த்து மேனேஜ் பண்ணி முடிச்சாங்க ஸோ திருப்பி மரம் நட்ட போகிறோம் அப்போ என்ன செய்யன்னு கேள்வி அப்போ ஒருத்தர் சொன்னார் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் நீங்கள் தான் மையம் கேரர் தானே நீங்கள் வந்து மையம் பேனர்லாம் பண்ணுங்க உடனே நல்லா ஐடியாவாக இருக்கேன் உடனே போனோம் கட்சியில் அந்த நம்பர்ஸ் கொடுத்தாங்க உத்திரமேரூர்ன்ட்டு அங்கே சென்னை பக்கத்தில் அங்கே ஃபோன் பண்ணோம் உடனே அவர் சொன்னார் தினேஷ்னு ஒரு பேர் எனக்கு அரசியல் தெரியாதுன்னு அரசியல் எதுக்கு மேடம் தெரியணும் சமூக சேவை பண்ணுறீங்களா வாங்க அப்படின்னாரு
சரின்னு போறேன் எல்லாம் நீட்டா இருந்து எல்லாம் என்னுடைய யூடியூப் ஐம யூடியூபர் ஆல்சோ 21,000 ஒரு நாளைக்கு 5,000 பேராது பார்ப்பாங்க என்னுடைய இதில் இருக்குது இந்த ஆப்ல நான் வந்து இதை கேட்டேன் ஏன்னா ஐ லிவ் அக்ராஸ் இந்தியா ஐ ஹாவ் அ செட்டப் இன் டெல்லி எனக்கு வீடு இருக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கு என் ஹஸ்பண்டுடைய மெயின் தாகம் ஃபவுண்டேஷனுடைய மெயின் ஒர்க் இப்போ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ பாம்பேயில் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஸோ இங்கே இ சேவா சென்டர்ஸ் இருக்குது டோனாவில் இப்போ தான் அங்கே முடிச்சுட்டு வந்தேன் ஸோ கொரோனா லாக்டவுனில் எங்களுடைய மேஜர் ஆஃபீஸஸ்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு இந்தியா ஃபைலிங்ஸ்ன்னு என்னுடைய மூத்த மகனுடைய டெக் கம்பெனி ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னு இ சேவா சென்டர்ஸ்னு த்ரூ அவுட் இந்தியா குட்டி குட்டியாக ஆரம்பித்தோம் ஸோ இங்கெல்லாம் எங்கள் இ சேவா சென்டர்ஸ் ஸோ அடிக்கடி வருவேன் ராஜபாளையத்தில் எங்கள் வீடு இருக்குது அங்கே ஒரு 100 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க டோனாவூரில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க நேட்டிவ் வந்து திருநெல்வேலி அந்த நாங்குநேரி இந்த சைடு தான் நேட்டிவ் இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வெற்றி பெற்று பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சி எடுப்பீங்க வெற்றி பெற்றால் என்ன பண்ணுவீங்க எம்பியா ஆஸ் எம்பி சரி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன முயற்சியா என் ஹார்ட்டை திறந்து ஓப்பனாக பேசுவேன் தான் நீதிக்காக போராடுவேன் நீதி அநீதிங்கிறத என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணும் அது இவ்வளோ நாள் நாங்கள் எல்லாத்தையும் எத்தனையோ அநீதியாக ஒழுங்கி ஒழுங்கி விழுங்கி விழுங்கி தான் நாங்கள் பெண்கள் வந்திருக்கோம் சரியா எங்களுக்கு இழைக்கப்படுகிற அவ்வளோ அநீதியும் ஆனால் 60 வயசுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கோம் இதை எதிர்த்து ஏன் போராடக்கூடாது ஒய் நாட் மீ எனக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது எனக்கு எந்த சப்போர்ட் எனக்கு ஒரே வருத்தம் என் மகா போயிட்டா பட் ஐ ஹவ் பவுன்ஸ்ட் பேக் அதில் வந்து ஏனா பிள்ளைகள் நல்லா இருக்காங்க அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளும் நல்லா இருக்காங்க ஸோ ஐ ஹவ் பவுன்ஸ்ட் பேக் ஒரு பெண்ணுக்கு அநீதி அப்படின்னா அது என்னுடைய என்னால் இன்னமும் வந்து நான் தாங்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் ஸோ மக்கள் நீதி மையத்தோடு ட்ராவல் பண்ணேன் கமல் சாருடைய கன்வாயில் போனேன் பார்த்தேன் மீட்டிங் அட்டன் பண்ணேன் எல்லாம் பண்ணேன் ஐம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் திஸ் இஸ் மை பிளேஸ் திஸ் இஸ் மை பிளேஸ் கன்னியாகுமரியில் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய தேவையில் கன்னியாகுமரி பற்றி ஒரு கான்ஸ்டியூஷன் தப்பு உங்களுடைய கன்னியாகுமரி உடைய தேவை அப்படின்னா சரி ஓகே கன்னியாகுமரி உடைய தேவை கன்னியாகுமரியுடைய தேவை என்ன நான் கண்டுபிடிக்கணும் நான் ஃபீல்டில் இறங்கணும் சரியா கன்னியாகுமரியில் நிறைய படித்தவங்க உண்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் உண்டு ஸோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அவங்களே அவங்களுக்கு நிறைய மென்டல் லாக்டவுன் போட்டுக்கிறாங்க சரியா இதை செய்யக்கூடாது கவர்மெண்ட் ஜாப் தான் போடணும் இப்படி நம்ம தொழில் தொடங்கணும்னா நமக்கு வேஸ்ட்டாக போகும் அப்படி அப்படி சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு நிறைய மென்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ அதை நம்ம கொஞ்சம் திறந்து விட்டுட்டோம் வெரி வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் எனக்கு நல்லா தெரியும் பட் தே ஆர் வேஸ்டிங் தேயர் பவர் பிகாஸ் ஆஃப் தேயர் மென்டல் மேக்கப் பணத்தை தான் சம்பாதிச்சிடணும் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும் தே அவங்க வந்து வெஞ்சர் பண்ண பிஸ்னஸ் வெஞ்சர் பண்ண சோஷியல் வெஞ்சர் பண்ண ரொம்ப பயப்படுறாங்க நான் என் மூத்த மகன் பிஸ்னஸ் வெஞ்சர் என் சின்ன மகன் சோஷியல் வெஞ்சர் ஹீ இஸ் டூயிங் பெட்டர் ஸோ இங்கே நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது ரைஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது பட் எல்லாமே அந்த ஃபாரினர்ஸுடைய ஃபண்டிங்கில் வந்தது எல்லாமே பெருசாயிடுச்சு செத்துப்போச்சு அதில் சாகுற நிலைமையில் ஐசியூவில் இருக்குது சரியா சோஷியல் இங்கே ஆர்கனைசேஷன் அவ்வளோ மேன் பவர் அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருந்துமே சில தாங்களே தங்களுக்கு போட்டுகிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியல் வரலை அதை நான் சரி பண்ணுவேன் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் அடிப்படை தேவை என்னன்னு நான் வந்து எம்பி அடிப்படை தேவை ஃபுட்டு இருக்குது அதில் குறையே கிடையாது ஓகே இங்கே உள்ளவங்க தான் நிறைய நகை போட்டு கட்டி கொடுக்காங்க இங்கே உள்ளவங்க தான் ரப்பர் தோட்டம் அந்த தோட்டம் இது ரொக்கம் பணம் அப்படிங்கிறது பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஸோ அதை கொண்டு வந்ததே உண்மையில இந்த மாவட்டம் தான் அவன் நிறைய படிச்சிருப்பாங்க பிஹெச்டி படிப்பாங்க எங்கே வேலை பார்க்கீங்க நான் ஒரு நர்சரி ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி மேன் பவர் வேஸ்ட் ஆகுது இதை முதல்ல நான் மாற்றுவேன் அஸ் அ மனநல மருத்துவர் நான் மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கு மாற்றுறதுக்கு நான் பாடுபடுவேன் சரியா நான் ரோடு போடுவேன் அப்படிலாம் சொல்ல விரும்பலை நான் ரோடு போடுவேன் அதை போடுவேன் இதை போல் மற்றவங்களாம் அழகாக இதை செய்வாங்க ஸோ நான் வந்து ஒரு சைக்கியாட்ரி மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டாக இங்கே வர ஏன்னா எனக்கு சைக்கியாட்ரிஸ்ட் இங்கே வேர்டு பிடிக்காது நான் டேப்லெட் இல்லாமல் எப்படி குணாக்குறது அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஓகே வயிற்றுலே பிள்ளைகளுக்கு நோ புட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு யுவர் பிரெயின் நல்லா விளையாடுங்க அது கமல் சார் சொல்கிறாரு நான் விளையாடு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஜிம் தொடங்குவோம் நாங்கள் ப்ளே கிரவுண்ட்ஸ் தொடங்குவோம் சைனா மாதிரி கொண்டு வருவோம் சைனா எக்ஸ்டென்சிவாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ சைனாவுடைய அடங்கு அது அங்கங்கே குளம் அங்கங்கே மீன் வளர்ப்பாங்க அங்கங்கே ஒரு ஃபவுண்டன் இருக்கும் இங்கே குளம் இருக்கா நான் ஃபவுண்டன் இல்லை
என்னுடைய நேர்மைக்காகவும் நீதி மேல உள்ள எனக்குரிய தாகத்துக்காகவும் இதை நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். என்னுடைய கிளாஸ்மேட் சரியா, ஃபர்ஸ்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது நானும் போயிருந்தேன். அப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ ஸ்னேகனை தேடினாங்க. ஸ்னேகன் எல்லாம் யங்ஸ்டர்ஸும் இருந்தாங்க. ஸோ ஸ்னேகன் அப்படின்ன உடனே எல்லாரும் ஸ்னேகனங்கன்னு தேடினாங்க. கமல் சார் மட்டும் அவர் தொகுதியில் நிற்பார் இவ்வளோ நேரத்துக்குன்னாரு. எனக்கு சுரீர்ன்ட்டு இருந்துச்சு. சரி, நோ மீனிங் இன் வேஸ்டிங் டைம் ஹியர். அடுத்த எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு உட்கார்றதுலாம் இருந்தது. இல்லை, நான் என் தொகுதிக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இங்கே வந்தேன். வரும்போது அவள் என் ஃப்ரெண்டு, ஓகே 16 வயசுலேருந்து நாங்கள் ரூம்மேட்ஸு, இப்போ 60 வயசு எங்களுக்கு. அவள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கா, ஆனால் டாக்டர் இல்லை, அவங்க பக்கத்தில் தான் டாக்டர் இல்லை, அவளை ரூமில் வச்சு கூட்டிடுவாங்க. அவளுக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே அவங்களுடைய அவங்க ஒரு டாக்டருக்கு தேர்வானவங்க இல்லை, நான் தைரியமாக இதை சொல்கிறேன். அவங்க வந்து அவங்களுடைய அப்பா அம்மா எங்கள் மாமனார் மாமியார்ன்னு அவள் சின்ன ரூம்குள்ளே 2-3 பேர் வந்து தங்கிக்குவாங்க. சரியா, கீழே போய் அவள் ஒரு நாள் அவள் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் இருக்கும், ஒரு கையெழுத்து போட்டு ஒரு மாத்திரை எழுத முடியாது, சொல்லிக்கிட்டே இருந்தாள். எங்கேயோ ஒரு இடத்துல நீ பத்திரமா இருக்க, சரி பேசாமல் அவளை அக்செப்ட் பண்ண ஆடுது. அவள் சொந்த வீட்டுக்குள்ளே அவள் போக முடியாது, அப்படிதான் இருக்கு. இங்கே தான் இந்த ஊர் தான் அவள். சரியா, ஸோ இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். பார்த்து 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 நாங்கள் எங்கள் ஓட்டமே பெரிய ஓட்டமாக இருக்கே, நாங்கள் போய் எங்கள் வேலைகளை பார்க்குறது இவ்வளோ பேர் பண்ண ஆடுல. திடீர்னு நான் வந்து இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படி கோவில்பட்டி போல சென்னை தூத்துக்குடிக்கு தான் ஒரு ஃப்ளைட் இருக்குன்னு நாங்கள் ஒரே ஒரு இது பிடிச்சி வந்து அவளை போனேன். அங்கே போனால் எனக்கு அழுகே வந்துடுச்சு. இந்த பிள்ளை வந்து எழுத முடியாது, கீழே டாக்டர் படிச்சுட்டு கண் டாக்டர், அவள் சர்டிஃபிகேட் சாப்பாட்டா இல்லை. அங்கே போய் சண்டை போட்டு அவள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் சார் இப்போ கொடுக்குறியா இல்லையா. அவள் சொல்கிறா என் பேரை போட்டு குக்கர் சின்னத்தை போட்டு, நல்லா கேட்டுப்பாங்க, குக்கர் சின்னத்தை போட்டு என் பேரை போட்டு வைக்காங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர். தப்புகள் நிறையா நடக்குது. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டல். ஓகே, எதற்காக நான் அரசியலுக்கு வந்தேன் 60 வயசில்? சரியா, போதும் நிறைய பார்த்தாச்சு. ஸோ அநீதிக்காக எதிர்த்து அதான் என் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், வேறு எந்த ஃபோக்கஸும் கிடையாது. அநீதியை எதிர்க்கணும், ஒரு நிம்மதியான ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு ஆட்சி வரணும். சரியா, நாங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாக்கிறேன்னு சொல்லி நாங்கள் தள்ளியே நிற்கிறோம். அப்போது மக்கள் நீதி மையத்தை பார்க்கும்போது, அதோடு பார்க்கும்போது எனக்கு ஓகே, நான் இங்கே என்னுடைய ஆட்கள் இருக்காங்க, என்ன மாதிரியே விரும்புகிறவங்க, என்ன மாதிரியே நான் நெருங்கி போகலாம், இங்கே பழகலாம், இங்கே நம்ம சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக வாழலாம். அதுக்காக தான் நான் மக்கள் நீதி மையத்தை சூஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு இறக்குமதி வேட்பாளர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மற்ற கட்சிகளால் ஒருவாள் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் இறக்குமதி வேட்பாளர்னா என்ன புரியல? இந்த மாவட்டத்தில் இல்லாத ஒரு நபருங்கிற, ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி ஒரு வேட்பாளர் வந்தாங்க. இந்த முறையும் மனிதநீதி மக்கள் நீதி மையம் சார்ந்தாங்க இறக்குமதி பக்கத்துல வந்து வந்தாலும் இறக்குமதினு சொல்லலாம், சென்னையில இருந்து வந்தாலும் இறக்குமதினு சொல்லலாம். சோ நம்ம ராகுல் காந்தி வந்து இங்க எல்லாம் நிறைய அவர் வந்து நின்னாலும் இறக்குமதினு சொல்லலாம். அது சொல்றவங்க சொல்லித்தான் இருப்பாங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஈவன் காங்கிரஸ் கேண்டிடேட் கூட அப்படி சொல்றாங்க. அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இந்த ஊர் மாள் தான்யா, நான் உங்கள் டைலக்ட் தான்யா பேசுகிறேன், சென்னையில் வச்சு வாயை திறந்துட்டா நீங்கள் நாகர்கோயிலான்னு தான் கேட்காங்க. ஸோ அதைப்பறம் நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? தேவையில்லாத கேள்விகளுக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டு போகணும் தேவையே இல்லை. என்னுடைய ஆக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லும். இவ்வளோ நாளும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாளும் நான் சும்மா இல்லை, நான் செடி வளர்த்துருக்கேன். அது நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சார வியூகம் வச்சுருக்கீங்க? பிரச்சார வியூகம் வந்து ஒரு அமைதியான நேர்மையான ஒரு ஆட்சி வரணும், சிம்பிள் அதுதான். அண்ட் ஆஸ் என்ஜிஓஸ், நாங்கள் என்ஜிஓ, அவர் வந்து மக்களுக்காக பெண்களுக்காக பார்த்து நாங்கள் வந்து உங்களுக்கு உதவித்தொகை அரசாங்கம் உதவித்தொகை கொடுப்போங்க. நான் சொல்கிறது அதுக்கு மேலே நாங்கள் இன்சென்டிவ் கொடுப்போம். ஒர்க் பண்ணுங்க, செடி வளருங்க, குருவிகளுக்கு வெயில் காலத்தில் பானையில் வச்சு தண்ணி ஊற்றி வைங்க, நாங்கள் இன்சென்டிவ் கொடுக்கோம், நாங்கள் இன்சென்டிவ் கொடுக்கோம். ஃபண்ட்ஸ் எங்களுக்கு க்ரௌட் ஃபண்டிங்கில் எங்களுடைய தாகம் தொண்டு நிறுவனம் 5000 ஃபுட்டு டெய்லி கொடுக்கும், டெல்லியில் கொடுக்கும், இங்கே கொடுக்குறோம். ஸோ ஐ ட்ராவல் த்ரூஅவுட் த கண்ட்ரி, அதனால தான் எனக்கு எம்பி சீட்டு கொடுத்துருக்கலாம். எனக்கு வந்து ராஜஸ்தான் வேற இல்லை. ஓகே, இது நம்ம தமிழ் மொழி, ஆனாலும் நான் இந்தியன் அப்படிங்கிறது தான் முதல் ப்ரையாரிட்டி. நீங்கள்
என்னோட பேர் மரிய ஜேக்கப் ஸ்டானிராஜா. நான் நாகர்கோவிலோட மக்கள் நீதி மைய சட்டமன்ற உறுப்பினர். ஸோ உறுப்பினரோட உறுப்பினர்னு ஒரு நம்பிக்கையோட சொல்கிறேன், கேண்டிடேட் இப்போதைக்கு வேட்பாளர் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஒரு கல்வியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு டீச்சர் பேசிக்காக, இந்த கொரோனா காலங்களெல்லாம் 2000 hours ப்ளஸ் டீச்சிங் ஆன்லைனில் தமிழ்நாட்டில் மோர் தென் 2 lakh பீப்புள்ஸ் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு தளத்தில் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கே சமூக அமைப்பில் நிறைய சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு போட்டி தேர்வு, ஏன்னா நானே இந்த சிஸ்டமால் பாதிக்கப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். ஸோ எனக்கு ஒரு அதிருப்தி எப்பவுமே இருந்துச்சு, ஐ நீட் அ சேஞ்ச் அப்படின்றது எப்போவுமே எனக்கு தேவையாக இருந்துச்சு. சமூகத்தில் என்ன பார்க்குறோம் எல்லாருமே எப்போவுமே சேஞ்ச் வேணும்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சமூகம் நம்ம நாகர்கோவில், நாகர்கோவிலோட எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் என்னோடய சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன் ஃபுல்லாக. ஏன்னா சமூகத்தில் ஒவ்வொருத்தர் கூட பேசும்போதும் அவங்களோட நிலைமைகள் தெரியும், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே சேஞ்சுன்றது தேவைப்படுது. பட் ஆனால் சேஞ்சரை நோக்கி போகும்போது ஐயோ வேண்டாம் இவங்க வந்துடுவாங்களோ இல்லைனா அவங்க வந்துடுவாங்களோ. ஸோ இந்த பாலிட்டி, ஸோ அந்த ஆன்டி இன்க்யூபன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எதிர்ப்பு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இவங்களை பிடிக்கல அதனால் நான் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் இவங்க வந்துடக்கூடாது அப்படின்னா. ஸோ அதே 5 வருஷம் கழிச்சு ஐயோ இவங்களை பிடிக்கல அவங்க வந்துடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மக்களோட மனநிலை, அது என்ன சேஞ்ச்? இது உண்மையான சேஞ்ச் கிடையாது. ஒரு மாற்றம் ஒரு சின்ன இடத்துலேருந்து தொடங்கும். எனக்கு நான் ஒரு சாதாரண இதில் இருந்தவங்க. ஸோ எனக்கு அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஏஷியன் அவார்ட்ஸ்லாம் கான்ட்ரிபியூஷன் டு த பெஸ்ட் எஜுகேட்டர் கம்யூனிட்டி. ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கூட நான் ஒரு ரெகக்னேஷன் நினைக்கல. இன்றைக்கி இந்த நேர்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் எல்லாருமே வந்து அதை கரைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே ஒரு தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு எல்லாருமே ஈக்குவலாக பார்க்க ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. நேர்மை அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் வந்து சாதாரண ஒரு கட்சியில் ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்தேன், ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணேன். ஸோ ஒரு அவ்வளோ டெக்னாலஜி எனேபிள்டு ஒரு பார்ட்டி, அடுத்த தலைமுறைக்கான பார்ட்டி, பிளாக் செயின் மூலமாக பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணேன், ஸோ ஐ காட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணேன், ஸோ இன்டர்வியூ போனேன். ஸோ என்கிட்ட ஒன்றுமே கேட்கல. எல்லா பார்ட்டியும் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, ஓஹோ இந்த இடத்துல இந்த காஸ்ட் இருக்குமோ, உங்கள் காஸ்ட் என்ன என்ன ரிலிஜியன். ஸோ எனக்கு மக்கள் நீதி மையம்ல பிடிச்சிருந்ததுன்னா எங்கேயுமே கேட்கல, ரிலிஜியன் கேட்கல, காஸ்ட் கேட்கல. ஸோ இதை எங்கள் பார்ட்டியோட பெரிய கொள்கையாக பார்த்தேன், எங்கேயுமே இருக்கக்கூடிய எங்கேயுமே இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். தலைவர் நேர்மைன்னு ஒரு விஷயம் இருக்காரு, நேர்மையால் குளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேர்மையால் குளிப்போம், மாற்றம் வந்து இன்னொரு கட்சியை பார்த்து போகிறதோ இன்னொரு ஜாதி அரசியல் பண்ணுறதோ மத அரசியல் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். ஸோ பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வெற்றுமை யான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் வள்ளுவம் வந்து பயங்கரமாக படித்தேன். ஸோ எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன், ஐ எம் லாயர், எல்எல்பி முடிச்சிருக்கேன், எல்எல்பி சம் டூ டூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பேசிக்கா இன்ஜினியர், எம்பிஏ இன் ஃபினான்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலுக்கு வரணுன்றாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் 29. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காருன்னா தலைவர் கொடுத்துருக்காங்க, துணைத்தலைவர் மகேந்திரன் சார் தான் இன்டர்வியூ பண்ணாங்க, ரங்கராஜன் சார், இன்னும் நிறைய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னா என்கிட்ட ஏதோ அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நாகர்கோவில் தொகுதி சட்டமன்றம் பாராளுமன்றம், ஸோ மாம் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், இது எல்லாமே எங்களுக்கு ஒரு அனுபவம். ஸோ கட்டாயம் நாங்கள் வந்து ஜெயிக்க போகிறோம். ஸோ மேஜர் ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெரிய ஐடி ஹப் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஐடி ஹப் எக்கனாமிக் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது எல்லாமே கட்டாயமாக தேவை. ஸோ இதெல்லாமே பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஜஸ்ட் பை கோ ஓகே நம்ம போயிட்டே இருக்கலாம், ஃபண்டை வந்து கடைசி டைமில் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை வந்து மாற்றுவோம். ஸோ மாற்றம் வந்து இங்கேருந்து தொடங்கும்னு நினைக்கிறேன், கட்டாயமாக நாகர்கோவில் தொகுதியை நம்ம ஜெயிக்கும். பாரம்பரியமாக ரெண்டு பெரிய கட்சிகளும் மோதல் இடத்துல, அவங்களை மீறி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு எதை வச்சு நம்புறீங்க? அதான் அதான் சொல்கிறேன், நானே இப்போ வரும்போது கமல் சார் சொல்கிற மாதிரி எங்கள் எல்லாரும் பி டீம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி கிடையாது உண்மையிலே. அது வந்து தவறான ஒரு புரிதல், அதுவே அந்த பாரம்பரியமான கட்சிகள் தான் வந்து கிளப்பி விடுறாங்க. ஏன்னா நம்மளோட ஓட்டு போயிடக்கூடாது இவங்களுக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இரண்டு பாரம்பரியமான கட்சிகள் மக்களும் சேஞ்சுன்றதை தேடிட்டு தான் இருக்காங்க, நல்ல ஒரு கேண்டிடேட்டை தேடிட்டு தான் இருக்காங்க, நல்ல ஒரு தலைமையை தேடிட்டு தான் இருக்காங்க. நாகர்கோவில் மக்கள் படித்தவங்க அறிவாளிகள். இன்னொருத்தவங்க சொல்கிறது என்ன, நம்ம ஊரில் ஏயோ நான் கேட்குறேன் காலேஜ் பசங்கள்கிட்ட நான் யூஸ்வல் இன்ட்ராக்ட் பண்ணுவேன், ஏன் போடுறீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ஒஎஸ்எட் இந்த பார்ட்டிக்கு தான் போடுறேன், எங்கள் அப்பா போடுறாங்க, எங்கள் அம்மா போடுறாங்க, என்றைக்கு அப்போ அந்த மாற்றம் வரும், கட்டாயமாக அந்த மாற்றம் வரதான் போகுது, வருங்கால தலைமுறைகள் பார்க்க தான் போகுது. ஸோ நாகர்கோவிலில் வந்து நம்ம மாற்றத்தை கட்டாயமாக சீக்கிரமாக பார்க்கணும் இந்த தேர்தலில்.